ஐயா வந்துட்டாரா தம்பி? வர நேரம் ஐயா. ஏன் சாமி முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சிங்களா? முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஆனா அந்த பெரிய மனுஷனை தரிசிக்கிற பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஊருக்குள்ள வரும்போதே அவருடைய நல்ல குணத்தையும் பண்பை பத்தியும் கேள்விப்பட்டேன். இப்ப நான் அதை நேர்லயே பாக்குறேன். வணக்கம் ராஜையா. அட, நாங்க தான் உங்களை கும்பிடணும், நீங்க எங்களை கும்பிட கூடாது ஐயா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் தீர்க்காயுசா இருக்கணும். சந்தான பாக்கியத்தோட வாழணும், சந்தோஷமா வாழணும். பகிருங்க, தயவு செஞ்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதீங்கம்மா. உங்களுக்கு குழந்தைங்க இல்ல, நீங்க ஒரு மலடி. அப்படிப்பட்ட நீங்க 16 பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறது அவ்வளவு நல்லா இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. என்ன அங்க அந்த அம்மா பேசுறத நினைச்சு வருத்தப்படுறியா? அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானுங்க. எந்த தாயும் குழந்தையோட நன்மையை தானே விரும்புவா. என்ன மலடின்னு சொன்னதுக்காக நான் வருத்தப்படல. உங்களுக்கு வாரிசு கொடுக்க முடியுங்கிறது தான் என் கவலை. என்னால உங்க வம்ச விருத்திக்கு தடை ஏற்படக்கூடாதுங்க. அதனால நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஜானகி, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற. எங்கேயோ போறது நீ உன்னோட சொந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு என்ன நம்பி இந்த வீட்டில் அடியெடுத்து வச்சு அந்த உறவை பிரிக்கிற அதிகாரம் அந்த கடவுளுக்கும் கிடையாது. ஆனா குழந்தைங்க, குழந்தைக்காக மனசாட்சியை கொண்டுட்டு இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நான் உயிரோடு இருந்த சித்தம். உங்களை பார்க்க சாஸ்திரி வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. ஊர்ல உள்ள பிள்ளைங்களை எல்லாம் தன் பிள்ளைகளா பாக்குற உங்களுக்கு அந்த பகவான் குழந்தை பாக்கியம் கொடுக்காததுனால சங்கடப்பட்டு இந்த ராகவங்கிட்ட உங்க ஜாதகத்தை கேட்டு வாங்கி பார்த்தேன். லக்னத்துல 2 பாகத்துல புதன் இருக்கிறதுனால சந்தான பாக்கியம் தாமதமாகுது. தோஷ பரிகாரம் செஞ்சிட்டா நிச்சயமா குழந்தைங்க பிறக்கும். இந்த நல்ல செய்தி கூடவே சின்னதா ஒரு கெட்ட செய்தியும் இருக்கியா? என்னங்க அது? பிள்ளைங்க சின்ன வயசா இருக்கும் போதே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்கன்னு ஜாதகத்துல சொல்லுது. அவ்வளவுதானே? நாங்க ரெண்டு பேரும் என்னனாலும் பரவாயில்ல, என் ஜானகி தயாயிடுவாள். அது போதும், அவ மலடிங்கிற பேரு போயிடும்ல, அது போதும். ஆனா வேற எதுவும் சொல்ல வேண்டாம் சாஸ்திரிகளே. எந்த மனுஷனா இருந்தாலும் அதிகபட்சம் 100 வருஷம் வாழலாம், 1000 வருஷம் வாழ முடியாது. ஆனா இந்த வம்சம் தலைமுறைக்கு ஒரு வாரிசு இருந்தா 1000 வருஷங்கள் வாழும். எங்க வம்சம் தழைக்கிறதுக்காக நாங்க உயிரிழக்கவும் தயாரா இருக்கோம். ஜெய ஜெய சம்போ.
வைத்து காத்தீர் சிவ சம்போ அது சிவ சம்போ வீட்டிலே மருதாணி செடி வச்சு
மருதாணி வைக்க. உன் பிறந்த நாளே ஒரு பண்டிகை தானம்மா. பொம்பளை குழந்தைங்க ஒவ்வொரு பண்டிகைக்கும் மருதாணி வச்சுக்குவாங்க. நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் உன் பிறந்த நாள் தான் பெரிய பண்டிகை. அதனாலதான் உனக்கு மருதாணி வைக்கிறேன். அண்ணா அப்படின்னா நீ என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எனக்கு மருதாணி வைக்கணும். சரி கண்டிப்பா மருதாணி வைக்கிறேன். பாக்கலையே தம்பி. கனகு லட்சுமிய பாத்தியா? இல்லையே தம்பி. என்னடா என்னாச்சு? சித்தப்பா லட்சுமிய காணோம். லட்சுமி காணுமா? எங்கடா போயிருப்பா லட்சுமி? ஆமா இவ எங்க போயிருப்பா? அதோட இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள் வேற. அதனால்தான் சித்தப்பா எனக்கும் டென்ஷனா இருக்கு. ராக்கி பண்டிகையும் கூட, அதாவது அண்ணன் தங்கச்சி பண்டிகை. அண்ணனுக்கு நல்லது நடக்கணும்னு ராக்கி கட்டுமா? தோட்டத்துக்கு போய் அந்த திஷ்டி பொம்மையை எடுத்து வையா. அக்கா என் வீடியில போகவே வரல. அதுக்கு ஒரு வழி இருக்குடா. இப்படி வச்சு இப்படி ஊதணும். இங்க நெருப்பு வச்சு அங்க புகை வருது. யாராவது வைக்க போறது? இதாங்க நடந்தது. நீங்க என்ன சொல்ல போறீங்க ஐயா? நேத்து சாயந்தரம் என்ன நடந்ததுன்னா, நடந்தது
அண்ணகிட்ட போட்டு கொடுக்கவா? சாரி, மறுபடியும் வந்து உனக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். நானே எடுத்துக்கிறேன் அண்ணே. அவங்களுக்கும் ஆர்த்தி குடுக்கறேன். ஆர்த்தி எடுத்துக்கோங்க. விஷயத்த சொல்லிட்டியா? சொன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டி வெக்க போறல்ல, உன் வீட்டையே கொளுத்திடுவேன். அண்ணே சொல்லுமா, இவங்களுக்கும் பக்தி அதிகம் என்ன மாதிரியே. நீ என்ன? எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சுமா, இதுக்கு மேலே விளக்கம் சொல்லி பிபி ஏத்தியாதமா. மலட்சுமி என்ன, அவங்க விநாயக சதுர்த்தி நன்கொடைக்காக வந்திருக்காங்கம்மா. உன் கையால் ஒரு 10,000 ரூபாய் கொடு சித்தப்பா. கொடுங்கம்மா, யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தெரியல. அதம்மா, எந்தெந்த தெய்வத்துக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உனக்கு நல்லா தெரியல, அத சொல்றான். என்னமோ சித்தப்பா, இப்பெல்லாம் என்ன பத்தி ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. கரண்ட கரண்ட. மாமியார் வீடு, வணக்க வணக்க. சாப்பாடு இன்றைய ஸ்பெஷல் மாமியார் தோசை. ஏதோ பழுகிக்கல சாச்சி வச்ச மாதிரி இருக்கு. இல்லாத எடுப்பால எடுக்காத நீ என்ன? மாமியார் வீடு ஸ்பெஷல் மாமியார் தோசை. தோசை மாவு லைட்டா புளிச்சதுனால மாமியார் ஆப்பம் ரெடியா இருக்கு. ஆப்பம் எத்தனை இருக்கு? உனக்கு ஏப்பம் வர வரைக்கும் மாமியார் அப்ப ஸ்டாக் இருக்கு. பாப்பா, ஆப்பம் நல்லா இருக்குமா? சாப்பிடுதானே போறேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும் ரொம்ப நாட்டி. சாப்பிடுறதுக்கு வேற என்ன வேணும்? போதும், எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிடுவாங்க. உங்க மாமியார் ஆப்பம் சூப்பர், நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டுட்டேன். எந்திரிக்கிறதுக்கு முடியல. ஒரு கைத்து கட்ட இருந்தா இப்படியே சாப்பிட்டுக்குவேன். என்னாச்சு மதுரம்? இது பேரு மதுரமா? சதுரன்னு வச்சிருக்கேன். என்னம்மா என்ன பிரச்சனை? ஒழுங்கு மரியாதையா தின்னது காசு கொடுத்துட்டு இடத்தாலி பண்ணு. வெறும் விருந்தோம்பல் தான் நினைச்சேன். மாமா மச்ச விளையாட்டு வேற. மாமியார் வீடுன்னு போர்டை வச்சுக்கிட்டு மாப்பிள்ள காசு கேட்கலாமா? எங்கிட்ட காசுல போங்க மாமா. எங்கடா போற? உங்ககிட்ட எப்படி காசு வாங்கணும் எனக்கு தெரியும். ஏமா அந்த கை தடிச்சு வா. கட்டில படுக்கிறதுக்குலடா கட்டி வைக்கிறதுக்கு. Thank you.
உயிருக்கு ஆபத்து இல்லைங்க தம்பி, ஆனாலும் கூட விஷம் முழுக்க இறங்கல. தூங்கும் போது அந்த விஷம் தலைக்கு ஏறிடும். அதனால தங்கச்சி லட்சுமியை ராத்திரி எல்லாம் தூங்காம பாத்துக்கிட்டா நல்லது. சரிங்க வைத்திரிங்க. தம்பி, ஊர்ல எங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க பாத்துக்கிறீங்க, உங்க தங்கச்சிக்கு கஷ்டம் வந்தா எங்களால எப்படி தூங்க முடியும்? இந்த ஊரே முழிச்சிருந்து உங்க தங்கச்சி தூங்காம பாத்துக்கிறோம். ஆமாங்க தம்பி, முழிச்சிருப்போம்.
டும் 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 எல்லாம் உன் ஆசி அண்ணா நான் வாங்கும் மூச்சு நாம் உன் கோட்டில் உள்ளதண்ணா போன விஷயம் என்னாச்சு மாப்பிள்ள வீட்ல என்ன சொன்னாங்க நீயும் எடுத்துக்குமா மச்சினிச்சு இனிப்பு கொடுத்திருக்கீங்கன்னா ஏதோ நல்ல செய்தியா தான் இருக்கும் நினைக்கிறேன் ஆமா ரொம்ப நல்ல செய்திதான் 5 லட்சம் வரதட்சணை கேக்குறாங்க 5 லட்சமா அவ்வளவு பணத்துக்கு எங்க போறாரு நடக்காதுல்ல அதுக்காகத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்னதுங்க எந்த புருஷனும் கிடைக்காதவளுக்கு அக்கா புருஷன் தான் கதின் வாங்கல அதான் உன் தங்கச்சிய நானே கட்டிக்கலாம்னு பாக்குறேன் என்னம்மா ஸ்வீட் கசப்பா இருக்குதா மெடுங்க முடியலையா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பிணக்கோணத்துல நான் மனக்கோலத்துல வாடி
சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டி போலீஸையும் எல்லாரையும் நம்ப வச்சோம். என்ன கல்யாணம் செஞ்சுக்கிறது தான் அக்காவோட கடைசி ஆசைன்னு ஊருக்காரங்க எல்லாரையும் நம்ப வச்சோம். இப்ப பல வந்தமா என்ன கல்யாணம் செஞ்சுக்க பார்த்தா நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அழாதே அழாதே நந்தினி, கவலைப்படாத. உன்னை காப்பாத்துறது எங்க அசோக் தம்பின்னு தெரிஞ்சதுன்னா அவன் இனிமே இந்த பக்கமே வரமாட்டான். நீ பயப்படாத அண்ணே. இந்த மாதிரி நிலைமையில நந்தினி தனியா இருந்தா பாதுகாப்பு இல்ல. நம்ம ஃபேக்டரியில ஏதாவது வேலை போட்டு கொடுத்து குவார்ட்டர்ஸ்லயே தங்க வச்சிடலாம்னு. அதுக்கு என்ன பேர பாரு துறையான் துறை. இனிமே இந்த புறதான் உனக்கு இற சின்ன புட்டு ஜிம்மி மாதிரி குறை. அது பூனடா. அது அது ஏனங்க நான் உன கட்டி போட்டுக்கறேன். வெட்டி போடாம கட்டி போட்டுக்கனே சந்தோஷப்படு. மாமியார் வீடுன்னு ஹோட்டல் பேரை பார்த்துட்டு மருமகன் உரிமை கொண்டாடுறான். காசை கேட்டா ஆசைக்கும் புண்ணிய கேக்குறாயா? அதான் கட்டி வச்சிருக்கேன். காசு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாங்கிட்டு விட்டுல வேண்டியதானே. யோ, அவுத்து விட்டு வேலை செய்ய சொன்னா ஓடிட்டானா என்ன பண்றது? நீ ஒன்னு ஒரு நேரமான சங்கிலி எடுத்து இவனை கட்டி போட்டு வேலையை வாங்கு. கடனும் கழிஞ்ச மாதிரி இருக்கும், இவனை உள்ளேயே சுத்திட்டு இருப்பான், ஓடி போக முடியாது. இல்ல சூப்பர் ஐடியா. சங்கிலியில இவ்வளவு சங்கதி இருக்கா? நல்லா போட்டு சங்கிலி நழுவி இருப்போம். யோ, இத்து போன ஆபத்தை சாப்பிட்டதுக்கு செத்து போற வரைக்கும் வேலை வாங்குறிய. அண்ணியன் விற்கிற மாதிரி வந்த இப்படி சேர்ந்து இருக்கிற மாதிரி ஆக்கிட்டிய. உலம்பாடா போய் வேலை உன் மேல இடிச்ச உடனே வாட்டர் பெட்ல மோதன மாதிரியே எனக்கு ரொம்ப சுகமா இருக்கு. உனக்கு எப்படி? அது சொல்லு சொல்லு சொல்லு. வீரா நாம் பைப்ல மோதின மாதிரி விழாலாம் ஒரே வலி. வேலை பார்க்காம என் பொண்ணுகிட்ட என்னடா வெட்டி பேச்சு? அது ஒரு வேலை தானே. போய் அந்த எச்சில எடு. ஐயோ, பூடிச்சி கூண்டில் அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம் மயில பூடிச்சி கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். போதும் தலைவா, மீதி நான் பாத்துக்கிறேன். தெலுங்கு போஸ்டர் எடுக்காமலேயே விளம்பரமா? இவனை விடக்கூடாது. சகோதர சகோதரிகளே, கலாநந்த பெருமக்களே, இந்த தெலுங்கு படம் இன்றை கடைசி. நாளை முதல் நம்ம ஒரு மல்லிகா டாக்கீஸில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்ச சந்திரமுகி கண்டு கழியுங்கள். என்னடா நின்று போச்சு, சேத்துல மாட்டிக்கிச்சுக்கா. சரி, நான் இறங்குறேன். நாங்க எதுக்கு இருக்கோம்? நீ உட்காருக்கா, நாங்க மாட்டிக்கலாம், பாத்துக்கலாம். தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, நான் ட்ரை பண்றேன். இதுனடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? உள்ள சந்திரமுகி படப்பெட்டி இருக்குண்ணா. தலைவர் படமா? அப்ப வெயிட்டா தான் இருக்கும். பெரிய சைஸ் கண்ணுக்குட்டி மாதிரி இருந்துகிட்டு என்ன தள்ள விட்டுட்ட? நீ என்ன நொண்டியா? மரியாதையா கீழே இருக்கு. ஆமா, நிஜமாவே நான் நொண்டிதான். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உங்களுக்கு கால் இல்லைன்னு தெரியாம என்னென்னவோ சொல்லிட்டேன். பரவாயில்லைங்க. அப்படி பாக்குறேன், என்ன நீ பயப்படுறீங்க? என்னாச்சு, ஏதோ பார்க்காதத பார்த்த மாதிரி? அட, என்னடா ஆச்சு சொல்லுங்களேன். எங்களுக்கு ஒன்னும் ஆகல, உங்களுக்கு தான் ஆயிடுச்சு. எனக்கு என்னாச்சு? அடுத்தவன் வேட்டிய உருவ போய் தன்னோட வேட்டிய தொலைச்சானா? என் வாயில நான் எதுவும் சொல்ல மாட்டேன்பா. நீங்க வேற. டேய் பாஸ், நீ யாரு சொல்றா? என்னாச்சு?
உன் பேண்ட் உன்னை போட்டுக்க மறந்துச்சு சித்தப்பா. பேண்ட் என்ன போட்டுக்க மறந்துருச்சா? நான் தானடா பேண்ட் போட்டுக்கணும். டேய், பேண்ட் போட மறந்துட்டனா நீ எங்கயோ லவ்ல விழுந்துட்டன்னு அர்த்தம். லக்ஷ்மி, இப்ப என்னமோ நீ உன் அண்ணன் கையால மருதாணி வச்சுக்கிற. நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எப்படி வச்சுக்குவ? மாமியார் வீட்டுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நான் எங்க போனாலும் சரி, என் பிறந்த நாளைக்கு அண்ணன் கிட்ட வந்து நான் கண்டிப்பா மருதாணி வச்சுக்குவேன். அண்ணன் எனக்கு மருதாணி வைக்காம போனாலோ, நான் அண்ணனுக்கு ராக்கி கட்டாம போனாலோ, அதுதான் என் கடைசி பிறந்த நாளா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் வராதுன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு கூட இனிமே உன் வாயில அந்த மாதிரி வார்த்தைகள் வரக்கூடாது, சரியா? Thank you.
மல்லி பூவும் தேனல்லி பூவும் என் தங்கை உன்னை விட சொல்லும் பாதம் பற்றி நானும் பாதி நின்றும் தெய்வம் அண்ணன் தங்கை உறவாகும் ஜென்ம ஜென்மத்தின் வரவாகும் அன்பு தங்கையும் மனமகிழ கோடி தாரகையின் கோலாகலும் தங்கையோட பிறந்த நாள் அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்துட்டு வர்றீங்க. ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க, ஸ்கூல் கட்டினீங்க, இப்போ கிணறு வெட்டியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. இத்தனை காலமா நாங்க எவ்வளவு தூரம் போய் தான் குடிக்க நல்ல தண்ணி எடுத்துட்டு வருவோம். இன்னைக்கு ஓ அண்ணன் புண்ணியத்துல எங்க கஷ்டமெல்லாம் தேர்ந்தது. நீ இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கணும் தாயி. இட்லி வச்சுடா, சட்னி இட்லி தர மாட்டியா? சட்னி வேணா வைக்கிறேன், இட்லி வேணும்னா 1 லட்சம் ரூபாய் அவன் ஜாக்கிரதை. என்னையா சாம்பார்ல பள்ளி வேலை கிடைக்குது? சாரி சார், அவர் ரெகுலர் கஸ்டமர், அதான் உடம்புல அவருக்கு போயிருச்சு. தம்பி வேற எதாவது வேணுமா? ஓகே, முதலாளி வாழ்க்கை நாளைக்கு பில்ல வாங்கிக்கிங்க. ஓகே வாங்க சார், உட்காருங்க. இட்லி சாஃப்டா இருக்குமா? சாஃப்டா இருக்குமா? சாப்பிட சீர் போயிரு சார். நான் அந்த சாப்பிட்டு சொல்லல, சாஃப்டா இருக்குமான்னு கேட்டேன். ஓ நைஸ் நைஸ், இருக்கு சார் இருக்கு சார். அப்போ ஒரு இட்லி குண்ட, ஒரு ஒரு இட்லியா? ஓகே சார், ஓகே சார். எங்க இட்லி? இட்லி நல்லா இருக்கு, அப்படியே ஒரு 10 இட்லி பார்சல். 10 இட்லி ஓகே சார். தம்பி சார், ஒரே ஒரு தோசை. ஒரே ஓகே சார், ஓகே. இந்தாங்க. தோசை நல்லா இருக்கு, அப்படியே 4 தோசை பாசம். ஓகே சார், ஓகே. இந்தாங்க தண்ணி. ஏன் சார், முதல்ல 1 இட்லி கேட்டீங்க, சாப்பிட்டு பார்த்து 10 இட்லி ஆர்டர் பண்ணீங்க, எதுக்கு சார் அந்த மாதிரி? நான் எதை வாங்கினாலும் டெஸ்ட் பண்ணி தான் வாங்குவேன், ஏன்னா என் கேரக்டர் அப்படி. இதாங்க சார் பார்சல், 11 இட்லி 5 தோசை. வாங்க இந்தாங்க. 5 ரூபா சில்லறை இல்லையே. சில்லறை இல்லையா? சில்லறை இல்லைன்னா பரவாயில்லைங்க, அந்த பாக்கெட்ல ஒன்னே ஒண்ணு கொடுங்க. சந்தோஷமா இருக்கு. முதலாளி முதலாளி முதலாளி, இந்த பொருளை எடுத்து கொடுக்காதீங்க. இக்கிரைக்கு தானே வச்சிருக்கோம். முதலாளி இவரோட கேரட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது, இட்லி தோசையா டெஸ்ட் பண்ணி தான் வாங்கினாரு. ஐயா, இந்த காண்டத்தால என் கடை கண்ட ஆயிரம்டா, கிளம்புங்க. கவர்மெண்ட்டே ஃப்ரீயா கொடுக்குது, காசு கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அம்மாடியோ, ஃபீடிங் பாட்டில். ஹாய். ஓ நீங்களா? நல்லா இருக்கீங்க? நல்லா இருந்தா கோயிலுக்கு ஏன் வரேன்? இங்கேயாவது சினிமாவுக்கோ பார்க்குக்கோ போயிருப்பேன். என்னங்க, கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சுங்க? அன்னைக்கு பார்த்தப்போ இடது கால் இல்ல, இன்னைக்கு பார்க்கும்போது வலது கால காணோம். ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஓகே. இது உங்க வலது கால், இப்ப உங்க வலது கால் என் இடது பக்கம் இருக்கு. இப்ப பின்னாடி வாங்க. இப்போ உங்க வலது கால் என் வலது பக்கம் தான் இருக்கு. கிளியர் கிளியருங்க. அன்னைக்கு முன்னாடி இருந்து பார்த்தேன், இன்னைக்கு பின்னாடி இருந்து பார்த்தேன், அதுதாங்க கன்ஃபியூஷன். அதுக்கு தாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பார்க்கணும்னு சொல்வாங்க. எங்க? ஹலோ ஹலோ. என்னங்க? முன்ன பின்ன பார்க்கணும்னா இப்படி இல்ல. என்ன உங்க அந்த கடவுள் உங்களுக்கு ரொம்ப துரோகம் செஞ்சிட்டாரு. என்ன செஞ்சாரு? இவ்வளவு புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் அழகையும் கொடுத்தவர் ஒரு காலை பறிச்சுக்கிட்டாரு. ஒரு கால்? ஒரு கால் எப்படிங்க வச்சீங்க? சாதிக்கணும்னு நினைச்சா
எதை வேணாலும் செய்யலாம். கடவுளே, இது தெரியாம நான் கால் கால உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனல் மேட்டர்ஸ் பேசுவாங்க. பர்சனல் மேட்டர்ஸ் கோயில்ல பேசக்கூடாது. அப்ப எங்க? முதல்ல கைய விடுங்க. அவசரப்பட்டு கைய விட்டது தப்பா போச்சே. ஹலோ, ஃபீடிங் பாட்டில். எது? சாயந்திரம் மேட்டுப்பாளைய ரோட்ல இங்க லேண்ட் கிட்ட மீட் பண்ணலாம். பாய். என்னங்க சொல்றீங்க நீங்க? என்ன விரும்புறீங்களா? அப்போ யார கல்யாணம் பண்ணிக்குவீங்க? காதலிக்கிறதே கல்யாணம் பண்ணிக்கதானே. ஒருவேளை என்ன கல்யாணம் செஞ்சுக்க முடியாம போனா? அதுக்கப்புறம் வாழ்க்கையில கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அனாவசியமா காதல் கீதல்னு உங்க மனச அலைய விடாதீங்க. என்ன, உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படியே எனக்கு உங்களை பிடிச்சிருந்தாலும் கூட எங்க அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் அப்படி? எனக்கு என்ன வேணுங்கிறது என்னை விட என் அண்ணனுக்கு நல்லா தெரியும். நான் கட்டிக்கிற துணிமணியில இருந்து கட்டிக்க போற புருஷ வரைக்கும் எல்லாமே என் அண்ணன் செலக்ஷன் தான். ஆனா உண்மையிலேயே காதல் கல்யாணங்கிறது நம்ம பர்சனல் இல்லையா? என் அண்ணன் மேல நான் உயிரியே வச்சிருக்கிறப்போ எனக்கு ஒன்னும் பர்சனல் எதுவும் இல்லை. அதுக்காக உங்க அண்ணன் ஒரு நொண்டியையோ குருடனையோ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கட்டிக்குவீங்களா? நிச்சயமா கட்டிக்குவேன். என் அண்ணன் சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. இது பாருங்க, கள்ளமில்லாத உங்க மனசு பார்த்து கொஞ்சம் டீஸ் பண்ணலாம் நினைச்சேன், அதான் நொண்டியா நினைச்சேன். நான் உங்ககிட்ட பழகினதை தப்புன்னு நினைச்சீங்கன்னா என் அண்ணனுக்கு தெரியாம நான் பண்ண முதல் தப்பு இதுதான். இனிமே இந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். அது இல்லைங்க. ப்ளீஸ், இனிமே நீங்க எது என்கிட்ட பேசினாலும் என் அண்ணன் கிட்ட தான் பேசணும். ஓகே? பாத்தியாடா, அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அவ மனசுக்கு பிடிச்சவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அண்ணனா என்னுடைய கடமை. அந்த பையன் எப்படிப்பட்டவன், அந்த குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு நாம எப்படியாவது தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அவங்க நல்லவங்களான்னு தம்பியை கேட்டு வந்துறேன். கிழிஞ்சது போ. இந்த உலகத்துல எந்த அயோக்கியனை கேட்டாலும் தன்னை நல்லவன் தான் சொல்லி. அப்புறம் எப்படி? அதாவதுடா, அவங்க வீட்டுக்கு நாம வேலைக்காரங்களா போறோம். அவங்க கூட வேறு அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும். வீட்டுல வேலைக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ வேலைக்காரனா போறது என்ன? விடுறா, எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் வேலைக்காரங்க மூலமா தான் விஷயங்கள் வெளியே வரும். அது என்னவோ, நீங்க வேலைக்காரன போறது எனக்கு பிடிக்கல. டேய், எல்லாம் தங்கச்சிக்காக தான்டா. அண்ணா, உங்களுக்கு தங்கச்சியா பிறந்தது அவங்க அதிர்ஷ்டமோ இல்ல அவங்களுக்கு அண்ணனா பிறந்தது உங்க அதிர்ஷ்டமோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க கிட்ட நான் வேலைக்காரனா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். மூடு வா. சொல்லுங்க, உங்க வொர்க்கர்ஸ்க்கு நீங்க குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுத்துருக்கீங்க, ஒவ்வொரு பண்டிகைக்கும் போனஸும் கொடுக்குறீங்க. தொழிலாளிங்களால நான் சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாதியத்தை அவங்களுக்கு செலவழிக்கிறேன். நான் எதுக்காக சொல்றேன்னு நீங்க இன்னும் புரிஞ்சுக்கல. நமக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யறது நம்ம கடமை. அப்கோர்ஸ், ஆனா உங்களை பார்த்து ஏன் ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் அதே மாதிரி நாங்களும் செய்யணும்னு எதிர்பார்க்கறேன். தப்பு என்ன இருக்கு? அப்படி கொடுத்தா நான் என் ஃபேக்டரி மூட வேண்டியதான். அதனால தொழிலாளங்க விஷயத்துல நீங்க உங்க முடிவை மாத்திக்கிறது நல்லது. மிரட்டுறீங்களா? இல்ல, எச்சரிக்கிறேன். ப்ளீஸ். பாருங்க.
இந்த உதவிய நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு பண்ணீங்கன்னா. அண்ணா, இவங்க வேலை தேடி தான் டவுனுக்கு வந்திருக்காங்களா? அந்த வேலையை நம்ம வீட்லயே பாக்கட்டுமேன்றா இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை பண்ணிருக்கால. நல்லவங்க எப்போதுமே நல்லதுதாங்க செய்வாங்க. ஐயா, நீங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகே. ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா. சரிங்க. அண்ணே, ரொம்ப பெரிய இடம் தானே. எப்படியோ ஈஸியா வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இனிமே வேலைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பெருக்குறதுல இருந்தா துடைக்கிறதுல இருந்தா? நாம வந்த வேலைகள தம்பி மாதிரி அவங்க எல்லாம் எவ்வளவு பாசமா பாத்துக்கிறாங்க. சொந்த தம்பி இல்லையா? ஆமா அண்ணே, அவங்க எல்லாம் சித்தப்பா பெரிய பாப்பசங்களா, இங்க வேலை பாக்குறவங்க சொன்னாங்க. என்ன தொம்போட நிக்கிற? ஆடி மாசம் கூழுத்த கலெக்ஷன் கிளம்பிட்டியா? இல்ல டாலிங், இந்த குண்டுமல்லி மதுரத்துக்கு மதுரை குண்டுமல்லி தர போறேன். தண்ணி கொண்டாடுறது இவ்வளவு நேரமா? ஆட இரும்பு வேலை வரேன். ஐயோ, பானை வரைக்கும் சைனத்திலேயே அந்த ஆள் வேற கத்திக்கிட்டே இருக்கான். என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இதுல அது எடுத்துதான் பார்ப்போம். முதலாளி, ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கட்டா செத்ததுக்கு பால் ஊத்தான் வருவியா? உங்க பொண்ணுதான் நைட் டிஃபனுக்கு புரோட்டா பசையணும், கொஞ்சம் ஒத்தாசா பண்ணுன்னு சொன்னாங்க. எத்தனை கிலோ மாவு? 10 கிலோ முதலாளி. ஏம்மா? அப்பா, பையன் நல்லா மாவு பசஞ்சானா? ஏதோ பரவாயில்லப்பா. என்னடா தண்ணி உப்பு கரைக்குது? அது கடல் மண்ணில் செஞ்ச பானை முதலாளி, அதனாலதான் உப்பு கரைக்குது. நம்ம வீட்டுல கடல் மண்ணில் செஞ்ச பானை கூட இருக்கா? என்ன இருக்கு? என்னடா சாப்பிடாம யோசனை பண்ணிட்டு இருக்க? சின்னையா மனசுக்குள்ள யாரோ இருக்காங்க போல இருக்கியா? உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோம். சொல்றதுக்கு இவ்வளவு தயங்குறீங்க? ஒரு வேளை அந்த பொண்ணு நமக்கு ஏத்த பொண்ணு இல்லையோ, ஏழை விட்டு பொண்ணுங்களா? என்னதான் ஏழை பொண்ணா இருக்கட்டுமே, என் தம்பி விரும்பிட்டானா அவன் இந்த வீட்டு மருமக தான். ஒருவேளை அவங்க நம்மளை விட ரொம்ப பெரிய இடமா இருந்தா? இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவான். எப்படியா? எங்க தம்பி ஆசைப்பட்டதுனால நாங்க குடும்பத்தோட போய் அவங்க கால விழுந்து கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவோம். எங்க மச்சன சந்தோஷம் தான் எங்களுக்கு எல்லாம் முக்கியம். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் ஏன் யோசனை பண்றீங்க? அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்க. டேய், கடைசி தடவையா கேக்குற? மரியாதையா சொல்லு, இல்லனா உன் அண்ணிய டைவர்ஸ் பண்ணிடு. கோழி திருடிய மாடு முட்ட மாதிரி உன்னால ஏன் வாழ்க்கை போயிடும் போல இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிடுப்பா. எப்படி என்ன சொல்றது? அந்த பொண்ணு இன்னும் ஓகே சொல்லலையே. அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உன் மேல இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இருக்கிற மாதிரியும் தெரியுது, ஆனா இஷ்டம் இல்லாத மாதிரியும் பேசுறா. வார்த்தைக்கு வார்த்தை எங்க அண்ணன் இஷ்டம், எங்க அண்ணன் இஷ்டம்னு சொல்றா. தம்பி, அண்ணன்னு சொன்னாலே கொஞ்சம் பயபக்தி இருக்கத்தானே செய்யும். என்னடா பேசுற? அந்த பொண்ணோட விருப்பத்துக்கு எதிராக இருக்க அவங்க அண்ணன் யாரு? யாரா? என்னங்க நீங்க? எவனா இருந்தா எனக்குறடா. அவங்க அண்ணனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு, என்ன குத்திடுவானா? இங்க பாருங்க தம்பி, நேரா அவங்க அண்ணன் கிட்ட போய் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்லிடுங்க. அடிச்சுட்டா தனியா போனீங்கன்னா நசிக்கிடுவாரு. இவர் கூட வந்தாருன்னா ஒண்ணு ஆகாது. அது எப்படி? அது வந்து எங்க அண்ணன் வாய திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே அது பழிச்சிருங்க. சரி, நாளைக்கே போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசிடுவோம். நாளைக்கு வரைக்கும் எதுக்குங்க? இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, உடனே அங்க போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசி தாம்பரத்தை மாத்திக்குவோம். நம்ம பையன் நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்கான். ஆமா, ஆஹா, வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா, குடும்பத்தோட வந்துட்டாரே. வாங்க வாங்க. அண்ணா, இதான் லக்ஷ்மி. மகாலட்சுமி மாதிரி இருக்கா? லக்ஷ்மி எங்க அண்ணனுங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க உட்காருங்க.
மாடி உங்க அண்ணனை கூப்பிடுமா? அண்ணே அண்ணே என்னங்க எல்லாரும் சில மாதிரி நின்னுட்டீங்க, உட்காருங்க. எங்க வீட்டு வேலைக்காரன், இந்த வீட்டு எஜமான வேலைக்காரனா? இவரு என் அண்ணன். தம்பி சொல்றது உண்மைதாம்மா. நீ அவரும் பேசிட்டு இருந்ததும் அண்ணன் பாத்துட்டாரு. நீ வாழ போற அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனா போனாருமா. வாங்க. என்ன அண்ணன் இது? மகாராஜாவா இருக்க வேண்டிய நீ ஒரு வேலைக்காரனா? மகாராஜாவா இருந்தாலும் இந்த தங்கச்சிக்கு அண்ணந்தானம்மா. தங்கச்சிக்காக எங்க வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்து வீட்டை தொடச்சு ஷூ பாலிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்கன்னா நம்பவே முடியல. கூட பிறந்த ஒருத்தியை எப்படியாவது உதறி விடணும்னு நினைக்கிற இந்த காலத்துல உங்களை மாதிரி அண்ணன் கிடைக்கிறது உங்க தங்கச்சியோட அதிர்ஷ்டம் தான். அவ என் தங்கச்சி இல்லைங்க, என்னோட உயிர். அண்ணன் பேச்ச மீறாத தங்கச்சி, தங்கச்சி மேல உயிரிய வச்சிருக்கான். இந்த மாதிரி சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். என்ன எதுக்கியா யோசிக்கிறீங்க? தாம்பூலத்தை மாத்திக்கலாமே. இந்த வீட்டுக்கு பெரியவர் எங்க சித்தப்பா, இவர் கையாலேயே தாம்பூலத்தை மாத்திக்கலாம். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல அண்ணா. என்னமா சொல்ற? உனக்கு பிடிச்சதுனால தானே நான் இதெல்லாம் செஞ்சேன். எதுக்கு அண்ணா? என்ன கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும்னு அவசரப்படுறியா? அவசரம் இல்லம்மா, கடமை. என்னைக்கு இருந்தாலும் பொண்ணா பிறந்த ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டு கடப்புத்தானே வேணும். நம்ம அப்பா அம்மா இருந்தாலும் இதைத்தானே செய்வாங்க. அவங்க இருந்திருந்தா எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும்மா. உன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் என் கல்யாணம். எப்ப செஞ்சுக்குவேன்னு சொல்லு. செஞ்சுக்கிறேம்மா. நான் உன்னை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறேனோ எனக்கு வர மனைவி கூட உன்னை அவ்வளவு அன்பா பாத்துக்கணும். அந்த மாதிரி ஒருத்தி கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா செஞ்சுக்கிறேன். ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கலனா? கண்டிப்பா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். என்ன அது? நீ எப்போ என்ன பத்தியும் என் சந்தோஷத்தை பத்தியே நினைக்கிற? நீ உன்னை பத்தி யோசிக்கவே மாட்டியா? என் அண்ணன் எப்போ சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? எனக்காக நீ வாழ்நாள் எல்லாம் கல்யாணமே செஞ்சுக்காம இருந்தா அது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்ம பிறந்த அவங்க செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சும் கூட அம்மாவும் அப்பாவும் நமக்கு பிரிவி கொடுத்தாங்க. எதுக்கு? நம்ம வம்சம் தழைச்சு வளரணுங்கிறதுக்காக. அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லையா அண்ணா? உனக்கு கல்யாணம் வேணும்னா எனக்கும் வேணும். நாம வாழ்நாள் பூரா அண்ணன் தங்கச்சியாவே இருந்துடும். சரிம்மா, உன் இஷ்டம். நீ எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றியோ நான் அவ கழுத்துல தாலி கட்டுறேன். சரியா? என்னடி சொல்ற நீ? என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமானு கேக்குறேன். உன் அண்ணன் இஷ்டம் என்னன்னு தெரியாம நான் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு தான் வரேன். உனக்கு இஷ்டமானு சொல்லு. Thank you.
என்னடா அழாதம்மா அழாத, பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போற ஒவ்வொரு பொண்ணும் இப்படி வருத்தப்படுறது சகஜம்தான். இந்த வருத்தம் சந்தோஷத்தால வர்றது, கஷ்டத்தால இல்ல. என் தங்கச்சி அவன் விரும்புறவனுக்கே கட்டி கொடுத்து புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இல்ல அங்க உனக்கு என்னடா குறை? அரண்மனை மாதிரி வீடு, தங்கமான புருஷ, குறையே இல்லாம பாத்துக்கிற அவரோட அண்ணிங்க, இதை விட உனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. அண்ணன் வேணும், உன்னை விட்டுட்டு போக முடியாது அண்ணா. அழாதம்மா அழாது, என்னை விட்டு நீ எங்கம்மா போக போற? இந்த கல்யாணத்தால நாம ரெண்டு பேரும் பிரியலம்மா, ரெண்டு குடும்பம் ஒன்னா சேரப்போகுது. உன் கடல கண்ணீரை பார்த்தா என்னால தாங்க முடியாதுமா. நீ சந்தோஷமா இருந்தா தான் நான் இங்க சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? அதுக்குள்ள தங்கச்சி ஞாபகம் வந்துச்சா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்க பார்வையே சொல்லுது. உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு எந்த டென்ஷனும் வேண்டாம், இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கா, எல்லார்கிட்டயும் ரொம்ப நெருக்கமா இருக்கா, நீங்களே பாருங்க. லக்ஷ்மி யார் வந்திருக்கா பாரு. இப்பதாம்மா என் தங்கச்சிய பாக்கலான்னு வந்தேன், ஆனா இந்த வீட்டு மருமகளை பாக்குறேன். இப்படி ஒரு மருமக கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம் தான். கேட்காமலே குடுக்கற வெங்கடேச பெருமாள் மாதிரி நாங்க என்ன புண்ணியம் பண்ணமோ எங்களுக்கு அன்பான ஒரு குழந்தையா கிடைச்சிருக்கா. இவங்கனால எனக்கு அக்கா இல்லாத குறையே தீர்ந்து போச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறது சகஜம்தான், ஆனா புகுந்த வீட்லயும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உண்மையிலேயே உன்னோட அதிர்ஷ்டமா. போட்டோ இங்க உங்களை பார்க்காம உங்க தங்கச்சி இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க போட்டோ இங்க வைக்க சொன்னேன். தேங்க்ஸ் ஆகாஷ்.
பொண்டாட்டி மனசை புரிஞ்சு நடக்கிற உன்ன மாதிரி ஒருத்த புருஷனா கிடைச்சது என் தங்கையோட அதிர்ஷ்டம். நம்ம நந்தினியோட வீடு இவ்ளோ பெருசா இருக்கு. நந்து, நந்து, நந்தினி எங்கடி இருக்க? யாரு யாருங்க நீங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீ எங்க நந்தினி தானே? ஆமா. அம்மாடி, நீ எவ்வளவு பெரியவளா வளர்ந்துட்ட? சின்ன வயசுல நீ இவ்ளோ உண்டுதான் இருந்த. சின்ன வயசுல எல்லாரும் இவ்ளோ உண்டுதான் இருப்பாங்க, உங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நீ யாருப்பா? நீங்க யாருன்னு? அடி பைத்தியக்கார பொண்ணு. நான் தாண்டி காந்தம், சூரியகாந்தம். ஞாபகத்துக்கு வரலையா? உங்க அப்பாவோட ஒண்ணு விட்டு தாய்மாமனோட ரெண்டாவது சம்சாரத்தோட நாத்தனார் பொண்ணு. அப்படின்னா நான் உனக்கு அத்தை ஆகணும்டி. ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமாமா, ரொம்ப நெருங்கிட்டோம். எனக்குன்னு யாரு இருக்கா? என் கடைசி காலத்தை இங்கேயே கழிக்கலான்னு வந்துட்டேன். என்ன சொல்ற மருமக பொண்ணு? அது நான் எப்படி? இன்னும் என்னமா யோசிக்கிற? அவங்க உனக்கு துணையா? வீட்டுக்கு பெரியவங்கள இங்கே இருக்கட்டும், உள்ள கூட்டிட்டு போ. அப்படி சொல்லுங்க. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க தம்பி. வாங்க அத்தை. வரேமா. தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான் உனக்கு. எங்கேயோ மச்ச இருக்குடி. டேய் வரதராஜா, உன் வம்சத்தை அடியோட அழிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். நீ பிடிச்சு விடுறது சுகமோ சுகமா இருக்குடா. எனக்கு சுகமா தான் இருக்கு, உனக்கு என்னடா சுகம்? உன் முதுகு எப்படி தெரியுமா இருக்கு? பொரோட்டா மாவுல டால்டா போட்டு பிசைஞ்சா வலுவலுன்னு இருக்கு முல்ல, அதே மாதிரி இருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கா. உடம்ப அமுக்கும் போது கூட போட்டா நினைப்பாவே இருக்கேடா. எல்லாம் தொழில் பக்தி முதலாளி. ஏன் முதலாளி விக்கிறீங்க? விக்கல் வந்தா விக்கத்தான் செய்வாங்க முதலாளி. விக்கல் வந்தா விக்கிறீங்க, அப்ப நக்கல் வந்தா நக்கு வைக்கலாம் முதலாளி. அதே பானை தண்ணிங்களா? ஏதோ ஒரு இளவு எடுத்துடா. சரிங்க சரிங்க முதலாளி. தண்ணி சமையல் கட்டுல இருக்கு, இவன் பின்கட்டுக்கு போறான். இந்த பையன் எங்க போயிருப்பான்? சங்கிலி பாத்ரூமுக்குள்ள போகுது. அட பாவி, தினமும் இங்க இருந்துதான் பானத்தினி எடுத்து வரியா? உப்பு கறிக்கும் போதே தப்புன்னு தெரியாம குடிச்சினடா. இனிமே யார் போறத பார்த்தாலும், ஏன் நான் போறத நானே பார்த்தாலும் இதே நினைப்பு வருமாடா. ஐயோ முதலாளி, இப்படி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டீங்க. கொஞ்சம் சொல்றியடா. டேய், நான் எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவேன், ஆனா பானை தண்ணி ஏன் உப்பு கறிக்குதுன்னா, கடல் மண்ணில் செஞ்ச பானை சொன்ன பாரு, அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இப்படி மாடடிக்கிற மாதிரியே அந்த காத்திரம் அடிச்சிருக்கேன். எல்லா இடத்துல வலிக்குது, விளங்க மாட்டேன். வந்தது அந்த ஒரு குழி ஒண்ணு போட்டுருவோம். அப்பா பா கதவு. நம்ம உடம்பு இப்படி பார்த்து நம்மளையே பல இருக்கீங்களா? லட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நீங்க மாமாவ போறீங்க. மாமாவா? அப்படின்னா நீ லட்சுமி அம்மா வாங்க போறாளா? மாப்பிள்ள வணக்கம். நல்லா இருக்குல்ல அண்ணே? அண்ணே ஆசீர்வாதம் பண்ணு அண்ணா. அந்த நிலா இதுக்கு மேல இருக்கு. ஒரு தடவை கடவுள் வந்து உன் தங்கச்சி அழகா இல்ல அந்த நிலம் அழகான்னு கேட்டாரு.
அப்ப நானு என் தங்கச்சி தான் அழகுன்னு சொன்னேன். உடனே கடவுளுக்கு கோவம் வந்து ஒரு தராசு எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பக்கம் உன்ன, இன்னொரு பக்கம் நிலாவே உட்கார வச்சாரு. உன் அழகுக்கு முன்னாடி நிலா தோத்து போய் மேல போயிடுச்சு. நீ கீழே இருக்க. என்னண்ணே அப்படி பாக்குறேன்னு? அந்த நிலா ஏன் மேலேயே இருக்குன்னு அப்பாவித்தனமா கேட்ட என் தங்கச்சி இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துட்டான்னு பாக்குறேன். என் செல்ல தங்கச்சிக்கு ஒரு சின்ன பாப்பா. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எங்க மச்சன செலக்ஷன்ங்க. ஆஹா, யார் பேர்ல இருக்கு வீடு? எங்க மச்சன பேர்ல தான் இருக்கு. அப்படினா உங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல்னு சொந்தமா எதுவும் இல்ல? எல்லாம் இருந்தது. அதாவது எந்த கதியும் இல்லாம மச்சான் தயவுல வாழறது போல இருக்கு. என்ன செய்யறது, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி பிசினஸ் லாஸ் ஆகி இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டோம். பெரியப்பா பிள்ளைங்கிற மதிப்புல ஆகாஷ் எங்க வீட்டுக்காரங்களுக்கு அவரு ஃபேக்டரியிலயே ஒரு வேலை கொடுத்து எங்களை ஒரே குடும்பமா தங்க வச்சுட்டாரு. இன்னைக்கு நல்லதா இருக்கீங்க. நாளைக்கே உங்க மச்சனுக்கு குழந்தைங்க பிறந்தா நீங்களும் உங்க குடும்பமும் அவருக்கு பாரமா தெரிய மாட்டீங்க. சேச்சே, எங்க மச்சனர் அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையான குணம் தெரியற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அனுப்பி வச்சோம். அது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. சாவுக்கு காரணமாயி என்ன நாதி இல்லாம செஞ்சிட்டான் அந்த வரதராஜன். வரதராஜன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சும் கூட என் மனசு ஆறவே இல்லை. சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த எனக்கு நீயும் அந்த குடும்பத்து மேல பகையா இருக்கேன்னு தெரிஞ்சது. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் போட்டா அந்த வரதராஜன் குடும்பத்தை இந்த உலகத்திலிருந்து அடியோட அழிச்சிடலாம். எனக்கு வேண்டியது அதுதான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? பெரிய குழந்தைக்கே உங்க பாட்டியோட பேரை வச்சோம். ரெண்டாவது குழந்தைக்கு அவங்க தாத்தா பேர் வச்சோம். ஆமா, இப்ப இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க அண்ணி பேரை தான் வைக்கணும். நந்தினி. என்னடா நந்தினி? அண்ணி, ஐயோ என்ன சொன்னாச்சு? என்னாச்சு? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. அண்ணி, இன்னில இருந்து என் வீடுதான் உனக்கு பிறந்த வீடு. என் வீட்டுலதான் உனக்கு சீமந்தம், பிரசவம் கூட. சரியான
அம்மா இல்லாத நந்தினிக்கு நீ அம்மாவா இருக்கேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அண்ணே என்னம்மா இந்த சந்தோஷமான நேரத்துல நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். கேளு. உனக்கு பொண்ணு பிறந்தா என் பையனுக்கு தான் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். சரிம்மா. நீ சரின்னு சொன்னா போதாது. உன் வீட்டுக்காரமாவையும் கேட்டு சொல்லு. என்ன உன் வீட்டு மருமகளாக்குனது நீ? நாளைக்கு என் பொண்ணு உன் மருமகளாக்கணுங்கிற. இதை விட வேற என்ன வேணும் லக்ஷ்மி? Thank you.
I'm very sorry. குழந்த கருவிலேயே இருந்து போயிடுச்சு. ஆபரேஷன் செஞ்சு குழந்தை வெளியெடுக்கணும். அது மட்டும் இல்ல, கர்ப்பப்பை ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிருக்கு. அதனால உடனே கர்ப்பப்பையையும் எடுத்தாகணும். அப்போ குழந்தைங்க குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டா அப்புறம் தாயோட உயிருக்கு ஆபத்தாயிடும். குழந்தைங்க இல்லைன்னு பரவாயில்ல டாக்டர், எனக்கு என் மனைவி வேணும். ஓகே, ஐ மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சித்தப்பா, இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா லட்சுமிக்கு. நந்தினி கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்ச உடனே எல்லாரையும் விட அதிகமா சந்தோஷப்பட்டது லட்சுமி தான். பிறக்க போற குழந்தைய நினைச்சு எவ்வளவோ கனவு கட்டா, இனிமே குழந்தையே பிறக்காதுங்கிற உண்மை தெரிஞ்சா லட்சுமியால தங்கிக்க முடியா சித்தப்பா? இல்ல லட்சுமி, இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு அவருக்கு தெரிஞ்சா உங்க அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவார். ஒரு வகையில தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கிறது நல்லது. நீ கொடுத்த பவுடர் பாயசத்துல கலந்துட்ட, அது அபாஷன்ல கொண்டு வந்து விட்டுடுச்சு. குட், நான் கூட நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு கர்ப்பப்பைய எடுத்துட்டேன். இத வச்சுக்க. எங்க எப்படி நடந்துச்சு? தாயாகிற பாக்கியம் எனக்கு கிடையவே கிடையாதா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நிச்சயமா தாயாக போற. அன்பா குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு அழகா சாப்பாடு ஊட்ட போற பாரு. அம்மா நந்து, நந்து இந்த ஜூஸ் குடிமா? வேண்டாம் அத்தை, எனக்கு பெருவாங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நந்தினி, வாங்கிக்க. நீங்க ஃபேக்டரிக்கு போங்க தம்பி, வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேதனை குறையும். ஜாகிரதையா, குடிமா. கவலைப்பட்டு உட்கார்ந்துட கூடாது, இதெல்லாம் எதுக்காக நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? என் சந்தேகம் என்னன்னா, எங்க உனக்கு குழந்தை பிறந்தா தா மேலையும் தா பிள்ளைங்க மேலையும் பாசம் குறைஞ்சிடுமோன்னு உன் நாத்தனார் லட்சுமி தான் உனக்கு அபாஷன் பண்ணி இருக்கணும். இல்லனா தங்கச்சி பசங்க மேல பாசம் அதிகமாகி உன் புருஷன் தான் செஞ்சிருக்கணும். அவங்க எதுக்காக செய்யணும்? எதுக்காகன்னா, அவங்க ஊர்ல உலகத்துல இல்லாத அண்ணன் தங்கச்சிமா. அர்த்தம் இல்லாம பேசாதீங்க. ஆதரவு இல்லாம இருந்தனா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு காரணம் லக்ஷ்மி. தங்கச்சி சொன்ன உடனே எதை பத்தியுமே யோசிக்காம என் கழுத்துல தாலிய கட்டி இந்த வீட்டுக்கே ராணி ஆக்குனார் அவரு. அப்படிப்பட்டவங்கள சந்தேகப்படுறது பாவம், அடிப்படி பைத்தியக்காரி. அனாதையா கிடந்த உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனா என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கு வேணும் அவ திட்டம் போட்டிருக்காடி. வாய் மூடு, உனக்கு வயசு கூட கூட புத்தி மழுங்கி போகுதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நல்லவங்களை பத்தி கூட கெட்டதாவே சொல்லிக்கிட்டு வர. என்ன மோமா, ஒரு வகையில நீயே என்ன மாதிரி அனாதையாச்சேன்னு நினைச்சு பார்த்தேன். எனக்கு எதுக்குடி இதெல்லாம்? என்ன லட்சுமி இது? நீ இப்படி சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வருத்தப்பட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகும் சொல்ல? அண்ணன் நினைச்சா என்னால சாப்பிட முடியலங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத என் அண்ணனுக்கு கடவுள் ஏன் இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தாரு? எங்க அண்ணன் தங்கச்சி பந்தத்தோட பிறக்க போற குழந்தைக்கு என் பையனை கொடுத்து சம்பந்தம் ஏற்படுத்திக்கலாம்னு நினைச்சேன். அந்த கடவுளுக்கு கூட கண்ணு இல்ல. இந்த ஜென்மத்துல எனக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்ல. அண்ணனோட துக்கத்தை பங்கு போட்டுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி நேரத்துலதான் தைரியமா இருக்கா லட்சுமி? எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இருக்கீங்க. ஆனா என் அண்ணன் மனசுல வேதனைய சொல்லிக்கிட்டு வெளியே சொல்லாம புழுங்கி போறாரு.
நீங்க நான் நம்ம குழந்தைகளை கூட்டிட்டு என் அண்ணன் வீட்டுக்கு போறேன். நம்ம குழந்தைகளை பார்த்தாலாவது என் அண்ணன் தன் கவலைய கொஞ்சமாவது மறந்திருப்பாரு. சரி லட்சுமி, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க, உன் மனசுல இருக்கிற வேதனை உங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாது. ஓகே டாக்டர், கண்ணு திறந்திருக்கு, வாய் பிளந்திருக்கு, பேச்சே வரல டாக்டர். வெரி சீரியஸ் கண்டிஷன். என்ன டாக்டர் சொல்றீங்க, என் பொண்ணுக்கு ஏன் இப்படி ஆச்சு? உங்க பொண்ணு பார்க்க கூடாத ஒன்ன பக்கத்துல பார்த்து பயந்துட்டா. எப்ப பயம் தெரியும்? முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி பயத்தை பயத்தாலதான் இருக்கணும். எதை பார்த்து அவ பயந்தாலும் மறுபடியும் அதையே பார்த்தாதான் உங்க பொண்ணு ரெக்கவரி ஆவா. இன்னும் 12 குள்ள அவ அதை திரும்பவும் பார்க்கணும், இல்லைன்னா அவ உயிருக்கே ஆபத்து. ஐயோ, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு இப்ப அவளால சொல்ல முடியாதே. இத பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களோ? சாட்சி இருக்கு இருக்கு. நீ ஏண்டா தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்கிற? நான் மூக்க நுழைச்சா தான் உங்க பொண்ணு நாக்க அசைக்க முடியும். அந்த சாட்சி நான் தான். என் பொண்ணு எதை பார்த்து பயந்தான்னு உனக்கு தெரியுமா? அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். அது உனக்கு ரொம்ப க்ளோஸ்னு சொல்லு. ரொம்ப க்ளோஸ். நானும் அதுவும் இப்படி அப்படி. சீக்கிரம் சொல்லு, என் பொண்ணு எதை பார்த்து பயந்தா? அந்த ரகசியத்தை சொல்றதாண்டா. என்னோட மூணு அவசியத்தை நீங்க ஒத்துக்கணும். சீக்கிரம் சொல்லி சொல்லடா. கண்டிஷன் நம்பர் ஒன், என் இடுப்புல இருக்கிற இரும்பு சங்கிலியை கட் பண்ணி விட்டுட்டு என் கழுத்துக்கு தங்க சங்கிலியை போடணும். கண்டிஷன் நம்பர் டூ, உங்க பொண்ணு கழுத்துல நான் தங்க தாலியை கட்டணும். கண்டிஷன் நம்பர் த்ரீ, நாமக்கா உங்க சொத்து பூரா என் பேர்ல வைக்கணும். ஏண்டா நம்பரை இங்க சொல்லிட்டு கண்டிஷன் அங்க போய் சொல்றீங்க? நீங்க அடிப்பீங்கங்கற பயத்தால இப்போ வைக்கடா. சரி சொல்லு. வீடு சீப்பு தீரும் போது அணைக்கு இருக்கு தண்ணி இருக்குதுங்களா? அது ஆத்தனியா அறிவு தனியான்னு கேள்வி மேல கேள்வி வைக்கிறேன். யோ, உனக்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு, அவளும் சாக கிடக்குறா, பேசாம அவன் கண்டிஷன் ஒத்துக்கியா? இன்னும் 11 ஹவர்ஸ் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. ஐயோ மகளே, தூண்டா வழக்கா இருக்கிற ஒண்ணே இந்த கண்டா முருகத்தை குடுக்கற நினைக்கும் போது என் கண்ணு ரத்த கண்ணீர் வருது. மா, ரத்த கண்ணீர் வருது. மாமா மெதுவா அடிச்சுக்கங்க, தூணு ரொம்ப வீக்னஸ் ஆ இருக்கு. பில்டிங் இடிச்சு விழுந்துற போது அப்புறம் புது வீடு கட்டி கொடுங்கன்னு கண்டிஷன் நம்பர் 4 போட்டு போறா. இந்த தடவை அம்மனுக்கு ஒரு கோயில் கட்டினா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரியே நிச்சயமா அம்மனுக்கு கோயில் கட்டலாம். உடனே லட்சுமிக்கு போன் பண்ணி வர சொல்றேன். அவ கையாலேயே பூமி பூஜை பண்ணட்டும். நல்ல யோசனை தம்பி, இந்த விஷயம் நல்லபடியாவே நடக்கும். எல்லா ஏற்பாடுகளும் நீங்க தான் பாத்துக்கணும். அது ஏங்கிட்ட விடுங்க. நான் அட பேசிட்டே இருப்போம். லட்சுமி உனக்கு 100 வயசு மா. லட்சுமி வா 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 வா. லட்சுமி நந்து, என்னது அங்க பாரு. ஏமா மாப்பிள்ள வரலையா? அவர் ஆபீஸ் வரைக்கும் பிஸியா இருக்காரு. லட்சுமி வந்திருக்கா? லட்சுமி, இந்த லட்சுமி எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக வந்த லட்சுமி. எனக்கு எதுக்குடியம்மா இதெல்லாம்? நாங்க வரலாம். சித்தப்பா நீங்க உடனே போய் பூமி பூஜை ஏற்படுத்துங்க. ஹனி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். போது அத்த. பரவாயில்ல, சாப்பிடுமா? யாரு சமையல் பண்ணது? உப்பு குறைவா இருக்கா? காரம் அதிகமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யார் பண்ணாங்க? நான் தாங்க செஞ்சேன். அதானே பார்த்த. இதே கத்திரிக்காய் கூட்டைய தங்கச்சி பண்ணிருந்தானா சும்மா வெண்ண மாதிரி உள்ள இறங்கிருக்கோம். இல்லம்மா, அன்னி கூட நல்லா பண்ணிருக்காங்கண்ணே. ஆனா நீ செஞ்ச அந்த டேஸ்டே வேறடா. செய்யற கைப்பக்குவம் தானே ருசிய மாத்துறது. என்ன இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சி தானே. இதுல என்ன சந்தேகம்? ஒரு ஊர்ல ஒரு ராஜாவா, அந்த ராஜாவுக்கு 7 பசங்களா, அந்த 7 பசங்களும் காட்டுக்கு போய் 7 மீன் வாங்கிட்டு வந்தாங்களாம். என்னடா, காட்டுக்கு போனவங்க மானி புலியை தான் எடுத்துட்டு வருவாங்க, மீனை எடுத்துட்டு வருவாங்க. அட ஆமாண்டா, எனக்கு இந்த டவுட் வரவே இல்ல. மாமா அத்தை வந்துடுச்சு. அத்தை வந்துடுச்சு. சரி சரி, கதை கேட்டது போதும், போய் பாடுங்க. மாமா கிட்ட தான் படுக்க போறீங்களா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள அனுப்பி வைங்க. ஹேய் நந்தினி, இவங்க எங்கேயே படுக்கிறேன்னு சொல்றாங்கல்ல. அப்ப நானு? இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு படுக்கிறதுக்கு இடமே கிடைக்கலையா? எங்கேயாவது போய் படு. பசங்களா
இப்ப நாம கதையை எங்க நிறுத்துறோம்? இந்த வீட்ல உன் மதிப்பு என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னேன கேட்டியா? புருஷன் குடும்பம்னு இல்லைனாலும் அனுபவம்னு ஒன்னு இருக்குல்ல? எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? உடனே வர சொன்ன ஒர்க்கர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு லோனுக்காக ட்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த சேட்டு எவ்வளவு வேணா தரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க போய் 1 கோடி ரூபா வாங்கிட்டு வந்துருங்க. இந்தாங்க நோட். ஹாஸ்பிட்டல் விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். இதே எத்தனை தடவை சொல்லுவீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன் ஹாஸ்பிட்டல் கட்டுறதா. ஓகே, இல்ல ஒர்க்கர்ஸ்க்கு கடை வாங்கி இதை செய்யணுமா? செய்யணும் செய்யணும், ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. உங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. வீட்டு விஷயத்துல நீங்க பெரியவங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆபீஸ் விஷயத்துல மட்டும் நான் சொல்றத தான் நீங்க கேட்கணும். எனக்கு நிறைய முக்கியமான வேலைங்க இருக்கு, தயவு செஞ்சு நீங்களே கிளம்புங்க. அதுக்கு இல்ல தம்பி, ஒர்க்கர்ஸ்க்கு will you please get out? இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து கெட் அவுட்னு சொன்னா நாளைக்கு வீட்ல இருந்து கெட் அவுட்னு சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அப்படி சொல்லிட்டா நம்ம ரோடுக்கு தான் போக வேண்டியிருக்கும். சூரியகாந்த சொல்லிட்டு இருந்தாங்க என்னைக்காவது இப்படி ஒரு நிலைமை வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அந்த நிலைமை இதுதானே, இப்போது புரிஞ்சுக்கிட்டா சரி. நீங்க எனக்கு பேசாம இருக்கீங்க சொல்லுங்க. அழுதவ புருஷன் வந்தா தான் புருஷன் தானா வருவாங்கிற மாதிரி உங்க பிரச்சனை தீந்ததுன்னா என் பிரச்சனையும் தீந்த மாதிரிதா? நிச்சயமா தீந்துரும். எல்லாருக்கும் வணக்கம். யாருங்க நீங்க? திடீர்னு உள்ள வந்தது இல்லாம யாருன்னு கேட்டா பதில் சொல்லாம சிரிக்கிறீங்க. இங்க பாருங்க, பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இந்த ஜீவா இருப்பான், இந்த ஜீவா இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்காது. கொஞ்சம் புரியற மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். நான் சொல்றத கவனமா கேளுங்க. ஆகாஷ் நம்ம கிட்ட ஜேபி கம்பெனியோட ஃபைல கொண்டு வர சொல்லியிருக்கான் கையெழுத்து போடுறதுக்காக. இந்த கரெக்டா அவன் கையெழுத்து போடுற நேரத்துல நான் அவனுக்கு போன் பண்ணுவேன். அவன் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும் போது நீங்க அவனுக்கு தெரியாமலே இங்க பாரு, இந்த ஸ்டாம்ப் பேப்பர்லயும் பிளாங்க் செக்ஸ்லயும் அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுறேன். ஓகே ஓகேவா? ஓகே ஓகே சார், அனுப்பிடுறேன். தேங்க்யூ. அண்ணா ஜேபியோட அக்ரிமெண்ட் ரெடி ஆயிடுச்சா? ம், ரெடி. நீ கையெழுத்து போட்டா போதும். ஆ சொல்லுண்ணா. இந்த ஃபைல நான் அனுப்பிச்சறேன். ஆ ஜேபிக்குதா? ஓகே. யே யே பாருங்க. கிஸ்க் கன்கிராஜுலேஷன். தெரிஞ்சுக்கும். அம்மா சுமங்கலி யாராவது வந்து பூஜையை ஆரம்பிங்க. நந்து போய் உன் கையால பூஜை ஆரம்பிமா. போன்னு சொல்றேன்ல, போமா. கொஞ்சம் இருக்கமா, உங்களுக்கு குழந்தை இல்ல, உங்க கையால பூஜை பண்ணக்கூடாதுமா. லட்சுமி நீ போய் பண்ணுமா. அண்ணே பூஜை பண்ண வேண்டியது நீதாம்மா. வா போமா லட்சுமி, போமா.
அவமானம் பத்தாது, நான் இன்னும் இங்கே நிக்கிறேன். போலாம் வா. இதுக்கு முன்னாடி கிணறு வெட்டினா, இந்த பிறந்த நாளுக்கு கோயில் கட்டுறான். இப்பவாவது தெரிஞ்சுக்கடி, உன் புருஷனுக்கு முக்கியம் தங்கச்சியும் தங்கச்சி குழந்தைங்களும் தான். நீ செய்ய வேண்டிய பூஜையே அவன் தங்கச்சி கையால செய்ய வைக்கிறானா? இப்பவாவது புரிஞ்சுதா உன்னை உன் புருஷன் எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு? இந்த ஊருக்கே வெட்ட வலிச்சமாயிடுச்சு. எனக்கு புரியற மாதிரி சொல்லுங்க, யார் யாருக்கு எவ்வளவு கிடைச்சது? சொல்ற சேட்டுக்கிட்ட 1 கோடி ரூபாய் கடை வாங்குறதுக்கு பத்திரம் எழுதுனா ஆகாஷ், இன்னொரு பத்திரத்துல கையெழுத்து வாங்கி அவன் பேர்ல 3 கோடி ரூபாய் வாங்கிட்டோம். டோட்டல் 4 crores. ஆமா, நீங்க கிருஷ்ணாஜிக்காக செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்தான்ல, அந்த செக்கை வச்சு அவன் அக்கவுண்ட்ல இருந்து தொடச்சி எடுத்துட்டேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? பவர் ஆஃப் அட்டர்னில சைன் வாங்கி மொத்த ஃபேக்டரி அமைக்கிட்டான்ல, 5 கோடி ரூபாய். அவன் போட்ட கையெழுத்து நம்ம தலையெழுத்தே மாறி போச்சு. உங்க தலையெழுத்து மாறுறதுக்கு காரணம் நான். என்ன மறந்துட்டீங்க? உன்னை எப்படி மறக்க முடியும் ஜீவா? அதனாலதான் உன் பேர்ல 10 ஏக்கர் நிலத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இந்த கடை தேங்காய வழிப்புள்ளியா இருக்கு, உடைச்ச மாதிரி. வாங்கிக்கங்க தம்பி. இதெல்லாம் உங்க தம்பிக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வீட்டை விட்டு வெளியே வர பாருங்க. அண்ணே, சாயந்திரம் கிளம்ப. அதுக்குள்ள கிளம்புறீங்களா? இல்ல மச்சான், முக்கியமான வேலை இருக்கு. என்னமா இது, வந்த உடனே கிளம்புறான்னு சொல்ற? இன்னும் ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போறான் இல்லையா? அப்ப எனக்கு கார் வாங்கி தரீங்களா மாமா? கார் என்னடா, காரோட சேர்த்து உனக்கு வீட்டையும் தர. நந்து கேட்டியா? அம்மா அம்மா, மாமா எனக்கு காரும் வீடும் கொடுத்துறேன்னு சொல்றாரு. நான் வர மாட்டேன், மாமா கூட தான் இருப்பேன். ஆமா நானும். லட்சுமி, மாப்பிளைக்கு வேலை இருக்குன்னு சொல்றதுனால நீங்க கிளம்புங்க. குழந்தைங்க இன்னும் 2-3 நாளைக்கு எங்கிட்டே இருக்கட்டும், நான் அப்புறம் அனுப்புறேன். சரி. என்ன என்னங்க நீங்க அப்படி? குழந்தைங்க இங்கதான் இருக்கணும்னா லக்ஷ்மி இங்க இருக்க சொல்லுங்க, இல்லனா லக்ஷ்மி கூடவே குழந்தைங்களையும் அனுப்பிடுங்க. தாயையும் குழந்தைங்களையும் பிரிக்கிறது நல்லது இல்லைங்க. நடுராத்திரில குழந்தைங்க எழுந்திருச்சு அம்மா அம்மான்னு கேட்டா என்ன பண்றது சொல்லுங்க? சின்ன குழந்தைங்க அப்பாவை பிரிஞ்சு கூட இருந்துடலாங்க, ஆனா தாய பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க கூடாதுங்க. தாய பத்தியும் குழந்தை பத்தியும் இவ்வளவு யோசிக்கிற உனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காம அந்த கடவுள் உனக்கு அநியாயம் பண்ணிட்டாரு. அண்ணி, நான் தெய்வ மாதிரி எந்த காரணத்துக்காகவும் அம்மாவையும் பிள்ளைங்களையும் பிரிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல மனசு உனக்கு. நீ கிடைச்சதுனால நான் மட்டும் அதிர்ஷ்டசாலி இல்ல, என் குழந்தைங்களும் தான். எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போனதுக்கு காரணம் அண்ணன் தங்கச்சி நீங்க 2 பேரும் தானே. உங்களை பிரிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். அப்படியே நீ தூங்கினாலும் நான் உன்னை தூங்க விட மாட்டேன்டி. சித்தப்பா, சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். சித்தி கிட்ட இருக்கு, போய் வாங்கிங்க. ஹலோ, நான் தான் கிருஷ்ணாஜி பேசுறேன். வணக்கம் கிருஷ்ணாஜி, உங்க செக் வந்துச்சு இல்ல? செக் கிடைச்சிருந்தா நான் ஏன் போன் பண்ண போறேன்? ஒரு வாரத்துக்கு முன்னாடியே செக் எடுப்பறேன்னு சொன்னேன், இது வரைக்கும் வரல. மொபைலுக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப், ஆபீஸ்க்கு போன் பண்ணா ஊருக்கு போயிட்டேன்னு சொல்றாங்க. என்ன விளையாடு காட்றியா? இல்ல கிருஷ்ணாஜி, இல்ல ஜி, நிஜமாவே என் வைஃபோட ஊருக்கு போயிருந்தோம். நீ வைஃப் ஊருக்கு போ, வேற ஏதாவது ஊருக்கு போ. சொன்ன நேரத்துல படத்தை குடுக்கணும்ல. எங்க பிரதர் கிட்ட நான் செக் கொடுத்து அனுப்பியிருந்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 hourல எனக்கு செக் வரணும், இல்ல லீகலா நான் ஆக்ஷன் எடுத்துருவேன். அண்ணா, என்னடா இப்படி கத்துற? என்னாச்சு? கிருஷ்ணாஜிக்கு செக் அனுப்பலையா? கிருஷ்ணாஜிக்கு செக் அனுப்பலையாவா? என்ன இழுக்கறீங்க? நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி 70 lakhs செக் எழுதி கொடுத்தனா இல்லையா? என்கிட்ட கொடுத்தியா? இல்லையே. என்ன இல்லங்கறீங்க? அண்ணா, நீங்களும் இருந்தீங்கல்ல? இருந்த, பட் செக் கொடுத்ததா ஞாபகம் இல்ல. ஞாபகம் இல்லையா? கொடுத்தாதானே ஞாபகம் இருக்கும். என்னது, கொடுக்காமயே கொடுத்தேன்னு நான் போய் சொல்றேங்கறீங்களா? பின்ன அவர் போய் சொல்றாருன்னு சொல்றீங்களா? இன்னும் உங்களுக்கு சந்தேகம்? அந்த பணத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னு மச்சனன் தான் ஜாடியா சொல்றாரு. பேசாதீங்கக்கா, அவர் அப்படி சொல்லல. யார் எப்படி சொன்னாங்கன்னு எங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. வேலை செஞ்சாலும் கூலி, சும்மா இருந்தாலும் கூலிங்கிற மாதிரி ஏன் புருஷனை திருடன் ஆக்கிட்டீங்க? உங்களை நம்பி இந்த வீட்டுல இருந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை பண்ணிட்டீங்க. இன்னும் எனக்கு பாத்துக்கிட்டு கிடைச்ச அவமானம் பத்தாதா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணுமா?
இனிமே இந்த வீட்ல ஒரு நிமிஷம் இருக்க கூடாது. மாமா என்ன இது? அவர் டென்ஷன்ல ஏதோ பேசிட்டார்னா பெரியவங்க நீங்க கூட பெரியவங்கங்கற மரியாதை இருந்தா அப்படி பேசுவானா? இன்னைக்கு 70 லட்சம் எடுத்துட்டேன்னு சொல்றான், நாளைக்கு 70 கோடினு சொல்வான். இங்க ஏது போய் கூலி வேலை செஞ்சாலும் கௌரவமா இருக்கும். இந்த மானங்கட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். வாங்க வாங்க போலாம். அக்கா ஐயா விட போகாதீங்க மாமா. என்னங்க அப்படியே நிக்கிறீங்க? உங்களுக்கு போக வேணாம், தடுத்து நிறுத்துங்க. செத்தால் சரி, இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. அவங்க எல்லாரும் போறீங்க, தடுத்து நிறுத்துங்க. நல்ல யோகமடா, அந்த மண்ண மகள் தான் வந்த நேரம் வட. தம்பி வாங்க, தெய்வங்களே வெள்ளக்கார தரவாதியா இருக்கீங்க. வாங்க வாங்க உட்காருங்க. என்னதான் தம்பிக்கு புதுசு அந்தஸ்து வந்தாலும் மனசு இன்னும் மறக்கவே இல்லை பாத்தியா? ஆமா, கப்படிச்சிட்டு இருந்த வாழ்க்கைய குப்புன்னு நிப்பாட்டிட்டீங்க. நன்றின்னு மூணு வார்த்தை சொல்லி உங்களை கட் பண்ணிட மாட்டேன். அதாவது செல்போன்ல லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு இருக்கிற மாதிரி இந்த ஹோட்டல்ல லைஃப் லாங் நீங்க ஃப்ரீயா சாப்பிடலாம். அவளையே போட வேண்டாம், சாப்பிட்டுட்டு தூங்கி இன்ஸ்ட் போனா போதும். டேய் தடிமாரு, என் கெஸ்ட் வந்திருக்காங்க, சீக்கிரமா வந்து அவங்க நல்லா கவனி. அவன் நான் கைத்துல கட்டி புற போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப அவன் கையெறிக்குதுன்னு என் கன்னத்துல அரை விட்டுட்டு போறான். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க கொடுத்த சங்கிலி ஐடியா தான்டா. இந்த லட்சணத்துல உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ சாப்பாடா? இனிமே லைஃப்ல நீங்க டைமுக்கு டைம் சாப்பிட முடியாது, எப்படி பண்றேன்டா? இந்த பிளான் ஓகே. சித்தப்பா, இந்த 20 லட்சத்தை கொண்டு போய் அந்த கோயில் கான்ட்ராக்டர் கிட்ட கொடுங்க. மீதி 20 லட்சம் கோயில் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் குடுக்கறேன்னு சொல்லுங்க. சரி பாத்தியா பாத்தியா, லட்ச லட்சமா எப்படி கரைக்கிறானே. தாம் பொண்டாட்டிக்காக என்னைக்காவது இப்படி செலவு பண்ணிருப்பானா? சிவபுரத்துல இருந்து ஸ்தபதி போன் பண்ணாரு. சரி, அம்மன் சில ரெடி ஆயிடுச்சான், நாம போய் அதை வாங்கிட்டு வந்துடலாம். சித்தப்பா, நீங்க சாஸ்திரிகளோட சிவபுரத்துக்கு போயிடுங்க, நான் பேங்க் போயிட்டு பணத்தை டிரா பண்ணிட்டு நேரம் அங்க வந்துடுறேன். சரி சொல்லமையா. பேங்க்ல இருந்து இன்னும் பணம் எடுக்க போறாராம். இந்த கணக்குல கோயில் வேலை முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு 25 லட்சம். இப்படியே போச்சுன்னா நாளைக்கு உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு மிச்சம் கையில திருவோடுதான். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அப்படி சொல்லாதீங்க அத்த, நீங்களே ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட இந்த அழக வச்சுக்கிட்டு உன் புருஷனை கட்டி போடணும். நந்து நந்துன்னு சொல்லிக்கிட்டே சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னையே அவரு சுத்தி சுத்தி வர மாதிரி செய்யணும். Thank you.
அதுக்கப்புறம் நீங்க சிலையை எடுத்துட்டு போலாம். என்னப்பா என்ன சொன்னுக்கு தெரியல சித்தப்பா. சீக்கிரம் ரெடியாகி அண்ணன் வீட்டுக்கு போகணும். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் ஆகாஷ், இந்த வீட்டை ஜப்தி பண்றேன். நீங்க உங்க அண்ணன்களுக்கு பவரா பட்டணி கொடுத்து ஃபேக்டரியையும் மற்ற சொத்துக்களையும் வித்துட்டீங்கன்னு தெரிஞ்சு அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். வீட்டை ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டார். இந்த வீட்டுல இருக்க தங்கம், வெள்ளி, ரொக்க பணம், அசையும் சொத்து, அசையா சொத்து, இப்படி எந்த பொருள் இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. This is court order. ஆகாஷ், வீடு, வீட்டுல உள்ள பொருள் எல்லாத்தையும் கணக்கு பார்த்தாலும் இன்னும் உங்க பாக்கி 3 கோடி இருக்கு. ஒன் மோர் திங், நீங்க கிருஷ்ணாஜி கொடுத்த 70 லட்சம் ரூபாய் செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அது சம்பந்தமான அரெஸ்ட் வாரண்ட் கூட உங்க மேல இருக்கு.
என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல. 3 கோடிய கோர்ட்ல கட்டி உங்க புருஷனை கூட்டிட்டு எல்லாமே அவசரமா நடந்துகிட்டு இருக்கு. தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு டென்ஷனா இருக்குப்பா. எதுவும் ஆயிருக்காதுங்க, நீங்க பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க வந்த உடனே உங்களுக்கு போன் பண்றேன், சரியா? நம்ம வீட்டுக்கும் வரல, அவங்க வீட்டுலயும் இல்ல, எங்க போயிருப்பா? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அவளுக்கு எது பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு என் மனசு சொல்லுது. நான் போய் அவளை பாக்குறேன். நீங்க அம்மன் சிறையை எடுத்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போங்க. தங்கச்சி வரலன்னு உன் புருஷன் இவ்வளவு தூரம் கவலைப்படுறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்கு. என்னது? அவ ஏன் இங்க வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேரா அவ வீட்டுக்கே போயிட்டாருன்னா? அம்மாடியோ, அவர் அங்க போனாருன்னா விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. 3 கோடி போன மாதிரிதான். நான் போக விட்டுருவேனா? எனக்கு கோடிகளோ பிளாட்டோ இல்லைன்னாலும் அனுபவம் ஒண்ணு இருக்குல்ல. உன் புருஷனை உடனே இங்க வர வைக்கிறேன் பாரு. ஹலோ, லட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாளா? உங்க தங்கச்சி இங்க வரலையா? ஆனா நந்தினிக்கு இங்க நெஞ்சு வலி வந்துருக்குவா. உண்மையா சொல்றீங்க? ஆமா தம்பி, கொஞ்சம் முன்னாடி போன்ல அங்க ஏதோ உங்களுக்கு அவசகுணம் நடக்குதுன்னு சொன்னீங்கல்ல, உங்க டென்ஷன் கேட்டு தாங்க முடியாம நெஞ்சு வலி வந்து படுத்தா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போறது தானே? ஆ, பயப்படாதீங்க தம்பி, டாக்டருக்கு போன் பண்ணிட்டேன். நந்தினி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுமா? ஹலோ நந்தினி,
என்னங்க திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க. அப்படியே துடிச்சு போயிட்டேன். எங்க உங்களை பார்க்காம செத்து போயிடுவேணும்னு பயமா இருக்குங்க. சீக்கிரமா வந்துடுங்க. நீ எதுக்கும் பயப்படாத மாதிரி நான் வந்துட்டே இருக்கேன். என் தங்கம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சீக்கிரம் பாருங்க லட்சுமியா இருக்கும். ஹலோ ஹலோ லட்சுமி தானே? ராங் நம்பர், ராங் நம்பர் தம்பி. ராங் நம்பரா? என்ன செஞ்சாவது எனக்கு இவர் அங்க போக விடாம செஞ்சிட்டோம். லட்சுமியே இன்னும் வரல, அட்லீஸ்ட் ஒரு போன் கூட பண்ணலையே. என்ன தம்பி? லட்சுமி ஏதாவது போன் பண்ணாளா? இல்ல தம்பி பண்ணல. இப்ப எப்படி பண்ணுவ போனு? போன் கட் ஆயிடுச்சு. லட்சுமி டிஃபன் சாப்பிடுங்க. வேண்டாம் லட்சுமி, பிறந்த வீட்டுல மகாராணி மாதிரி வாழ்ந்த உன்னையும் நம்ம குழந்தைகளையும் ரோட்ல நிறுத்திட்டு இப்படி ஒரு நிலைமையில நான் உயிரோட இருக்கணுமான்னு தோணும். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நல்லா உங்களுக்கு தான் அந்த கடவுள் எப்பவுமே சோதனை கொடுப்பாரு. எங்களுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பேசினா எப்படி? குழந்தைங்களை பாருங்க எப்படி வாடி போயிட்டாங்க. அவங்க முகத்துக்காக வந்து சாப்பிடுங்க, வாங்கிக்கங்க. அண்ணனை போய் பார்த்துட்டு வர. வேண்டாம் லட்சுமி, இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியாம இருக்கிறதே நல்லது. தெரிஞ்சா என்ன பத்தி என்ன நினைப்பாரோன்னு யோசி. எதுவும் நினைக்க மாட்டாருங்க. நடந்தது எதுலயும் உங்க தப்பு இல்லையே. எனக்கு கஷ்டம்னு வந்தா அண்ணனை தவிர வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவரை விட்டு வேற யார் நம்மளை காப்பாத்துவா? சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லியும் போயிட்டாரு. தங்கச்சி அவ்வளவு முக்கியமா போயிட்டாளா? இங்க பாரு. கோர்ட்டு இந்த வீட்டுக்கு சீல் வச்சிருச்சீங்க.
இந்த வீட்டு மேல நிறைய கடன் இருக்குதாம். அதனால இந்த வீட்டுக்கார ஐயாவ கைது செஞ்சிட்டாங்க. பாவம் உங்க பொஞ்சாதி கட்டின புடவையோட பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க. அந்த ஐயாவோட அண்ணனுங்க தான் அவர் சொத்தெல்லாம் ஏமாத்தி எழுதி வாங்கிட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ண உங்கள உயிரோட விடமாட்டேன்டா. இவங்க முகத்துக்காக உங்களை உயிரோட விட்டுட்டு போற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டு சாயந்தரத்துக்குள்ள ஆகாஷ விடுதலை பண்ண வைக்கணும். இல்ல அண்ணி, ஓ நீயா? ஏதோ பிச்சைக்காரன்னு நினைச்சேன். குழந்தைங்களை இவ்வளவு கேவலமாவா வளர்க்கறது? வெக்கமா இல்ல உனக்கு? தாய போலதானே பிள்ளைங்களோ, வந்து நிக்கிற கோலத்தை பாரு. என்ன நிலைமை? இப்ப என் நிலைமை என்னடி? உன் நிலைமை? அந்த வீட்டுல கால எடுத்து வச்சு உன் புருஷனை கடங்காரனாக்கி ஜெயில நிறுத்திட்ட. இப்ப இங்க வந்து நின்னு எங்களை இங்க நிறுத்த போற? என்ன பேசுறீங்க அண்ணி? எந்த பொண்ணாவது பிறந்த வீடு அழிஞ்சு போன நினைப்பாளா? அண்ணன் 100 ஆயுசு நல்லா வாழணும், என் பிறந்த வீட்டு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப எதுக்கு இங்க வந்த? நந்து, நான் சொல்லி புரிய வைப்பேன்ல. இங்க பாருமா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் எல்லாம் புகுந்த வீட்டுலதான். கல்யாணம் ஆகி 3 பசங்க பிறந்தப்புறம் கூட இன்னைக்கும் பிறந்த வீடு அண்ணன் கஷ்டம்னு லிஸ்டை ஏத்திக்கிட்டே இருந்தா உன் அண்ணன் குடும்பம் என்ன ஆகுறது? இப்ப கொஞ்ச நாளாதான் ஏதோ இவங்க நிம்மதியா இருக்காங்க. மறுபடியும் நீ இந்த குடும்பத்துல வந்து அதை கெடுத்துறாத. என் அண்ணனுக்கு கெட்டது நடக்கணும்னு நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள், ராக்கி பண்டிகை. அண்ணன் வந்ததும் அவருக்கு ராக்கி கட்டிட்டு போயிடுறேன். ஏன் ராக்கி கட்டலன்னா செத்துருவியோ? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும்
அண்ணனுக்கு ராக்கி கட்டாம இருந்ததே இல்ல. இனிமே இரு. நீயும் உங்க அண்ணனும் எவ்வளவு தூரம் பிரிஞ்சு இருக்கீங்களோ அவ்வளவு கவலை இவங்க சேர்ந்து இருப்பாங்க. இன்னும் ஏடி இங்க நிக்கிற? போ வெளிய. போயிடு அண்ணி. பசங்க பசிக்குதுன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அண்ணி. சாப்பிட்டதும் போயிடுறோம். பசங்க தானேன்னு அனுதாபம் காட்டாத. இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இருந்து அவங்க அண்ணனை பாத்துட்டு போலான்னு பிளான் பண்றான். முதல்ல தரித்திரம் புடிச்சவள விரட்ட பாரு. ஹேய், மரியாதையா சொல்றேன், உங்க அண்ணன் இங்க வரதுக்குள்ள உன் பிள்ளைங்க கூட்டிட்டு வெளியே போயிடுற அண்ணி. பசங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு. சாப்பாடு இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. கடைசி தடவையா சொல்றேன், கேட்டுக்க. இனிமே நீ உங்க அண்ணனை பார்த்தாலோ உன் கஷ்டத்தை பத்தி அவர்கிட்ட சொன்னாலோ உங்க அண்ணன் செத்ததுக்கு சமம். இவ்வளவு சொல்லி உரைக்க மாட்டேங்குது. நீ என்ன ஒரு மனுஷியாடி? அதாண்டி புரியல, மரியாதையா சொன்ன கேட்க மாட்டேன். என்னம்மா இது? இந்த கையால நீங்க எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கீங்க? அப்படிப்பட்ட உங்களை என் குழந்தைங்க பட்டினி கிடக்குது, ஒரு வாரம் சோறு போட்டுன்னு கேட்க வச்சிட்டாங்களா? தெரியும், அந்த பாழா போன கிழவி இந்த வீட்டுல கால் வச்சதுல இருந்து இப்படிதான் நடக்குது. ஒண்ணு அம்மா லட்சுமி அம்மா, எங்க வீட்டுக்கு வாங்கம்மா, நான் சாப்பாடு போடுறேம்மா. வாங்கம்மா, வாங்கட செல்லம், வாங்க. நான் இருக்கேடா. ஐயோ, சுட்டுச்சாப்பா என் செல்லமே. நான் ஓட்டி விடட்டுமா? இந்த நிறைய சாப்பிடணும் என்ன. என்னமா இதெல்லாம்? என்னடா, நான் சுமங்கலியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இவளை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க என்னடி? உன் புருஷன் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, உன் அண்ணன் செத்து போனாலும் பரவாயில்ல, உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் கொட்டிக்கிறதுக்கு சோறு வேணுமா? குழந்தைங்க அழுகிறத பார்க்க முடியாம நான் தாமா அவங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். குழந்தைங்க மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா? இதுங்க என்ன உனக்கா பிறந்தது? இல்ல, புருஷன் ஜெயில இருக்கான்னு தெரிஞ்சு இவளை வச்சுக்கிட்டியா? என் வீட்டுல வேலை பாக்குற வேலைக்கார நாய் என் அத்தை வேலைய நீ கைய வைக்கிறியா? உண்மைதாமா, இந்த அளவுக்கு கேவலமா பேசின இவளை இப்படியே விட கூடாது. இவளை கண்ட துக்கமா நான் வெட்டி போடுறேன். இல்லம்மா, இந்த மாதிரி கேவலமான ஜென்மத்தை உயிரோட விடக்கூடாது. சத்தியமா சொல்ற
அந்த தெய்வத்தோட முகத்தை பார்த்து உயிரோட விடுறேன் இல்ல. Oh!
விளையாடிட்டு இருந்தாங்க உள்ள பார்த்தா அந்த சிவாவும் உங்க தங்கச்சியும் ஜாலியா சந்தோஷமா புனிதமான இந்த ரத்தத்தையா நீ கலங்கப்படுத்தி சொல்ற? கொடுமை நடந்து போச்சு, என்னடா சொல்ற? கஷ்டம் தாக்க முடியாம உங்க தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப இவங்க இறக்கவே இல்லாம விரட்டிட்டாங்க. பிள்ளைங்க பசியா இருக்காங்கன்னு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சோறு ஊட்டினதுக்கு இவங்க அங்க வந்து காலாலைய சோத்தெல்லாம் ஏட்டி உதச்சிட்டாங்க. எந்த ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம் வந்தா ஆண்டவன் ஞாபகத்துக்கு வரமாட்டான், பிறந்த வீடுதான் ஞாபகத்துக்கு வரும். பிறந்த வீட்டுக்கு வந்தா தான் கஷ்டம் எல்லாம் தீந்துருங்கிற ஆசையோட வந்தா என் தங்கச்சி. அப்படி வந்தவளை காயப்படுத்தி அனுப்பிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? பசி பசின்னு தேடி வந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டாம அவங்க சாப்பிடற சாப்பாட்டை எட்டி வச்சிருக்கிய நீ ஒரு பொப்பளையாடி. ஏடி ஏடி என் தங்கச்சி மேல நீ அவ்வளவு வெறுப்ப கட்டின, உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? கதி இல்லாம அனாதையா வந்த உனக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்தா அது தப்பா? உன்னோட அந்தஸ்து என்னன்னு கூட பார்க்காம உன்னை இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்குனாவ அது தப்பா? நீ சாப்பிடுற சாப்பாடு, கட்டிக்கிற துணி, வாழ்ற இந்த வாழ்க்கை எல்லாம் எல்லாமே என் தங்கச்சி போட்ட பிச்சடி. பிச்சை இல்ல தண்டனை. நீங்க என்ன செஞ்சாலும் சும்மா இருப்பேன்னு வசதி இல்லாத என்ன இந்த வீட்டு மருமகளாக்குனா உங்க தங்கச்சி. லட்ச லட்சமா அவளுக்கு செலவு பண்ணாலும் இங்க ஏன்னு கேட்காம இருப்பானுதான் என்ன இந்த வீட்டு மகாராணி ஆக்குனா உங்க தங்கச்சி. வாயமுடு. செஞ்ச நல்லத கெட்ட இடத்தோட பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்க அடுத்தவங்களோட நல்ல மனசை என்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல நீங்க. தங்கச்சி மட்டுமே வாழ்க்கை இல்ல, பொண்டாட்டியும் வாழ்க்கையில ஒரு பாகம் தானோ. தங்கச்சிக்கு மட்டும் குழந்தைங்க இருந்தா பார்த்தாது, நமக்கும் குழந்தைங்க இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. தெரியும், எல்லாமே தெரியும். உனக்கு அபாஷன் ஆனதுக்கு உன் கர்ப்பப்பை எடுத்ததுக்கும் காரணம் உனக்கு சொந்தமே இல்லாத இந்த அத்தைதான் எனக்கு நல்ல வேண்டும். நம்ம குடும்பத்தை அடியோட நாசம் பண்ணத்தான் இவன் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியும். நானா? நான் எதுக்கு அப்படி எல்லாம் செய்ய போறேன்? பேசாத. எங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியும் உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா? நீ ஒரு பொம்பளை, அதுலயும் வயசானவங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்படிப்பட்டவ சொல்றதெல்லாம் கேட்டா வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் அழுது தொலைக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்டாட்டியை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் தங்கச்சியை நேசிக்கிறானோ இல்லையோ தெரியாது. தங்கச்சியை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் நிச்சயமா பொண்டாட்டியை நேசிச்சே தீருவான். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல அவன் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறானோ தான் வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால. என் தங்கச்சிக்கு எந்த அன்பையும் பாசத்தையும் கிடைக்க விடாம பண்ணியோ
அந்த அன்பும் பாசமும் உனக்கும் கிடைக்கக்கூடாது. என் தங்கச்சியோட கஷ்டத்தை தீக்காத இந்த ஆஸ்தி அந்தஸ்து எதுவும் எதுவும் எனக்கு வேண்டாம். தங்கைக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல இனி நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது நடந்தது கொன்னுடுவேன். அம்மா நந்து, அம்மா நம்ம அப்பா கிட்ட போலாம் வாமா. ஆமா அம்மா, எனக்கும் ரொம்ப பசி எடுக்குதுமா. அப்பா கிட்ட போனா சாப்பாடு கிடைக்குமா? குழந்தைங்க மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா? இதுங்க என்ன உனக்கா பிறந்தது? இனிமே நீ உங்க அண்ணனை பார்த்தாலும் உன் கஷ்டத்தை பத்தி அவர்கிட்ட சொன்னாலும் உங்க அண்ணன் செத்ததுக்கு சமம். அம்மா பேசுங்க, அம்மா பேசுங்க. வாங்கம்மா நம்ம அப்பா கிட்ட போலாம். ஆமாம்மா ரொம்ப பசிக்குது. சரி நம்ம போயிடலாம். ஆனா அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காரு. பக்கத்திலேயே தாத்தா வீடு இருக்கு. அங்க போனா உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும். அங்க நம்மளை யாரும் அடிக்க மாட்டாங்கல்லம்மா. அடிக்கிறவங்க திட்டுறவங்க அங்க யாரும் இல்ல. அப்ப நீனா போலாம் வாங்கம்மா. அம்மா இது வீடு இல்லம்மா, கிணறு. கிணத்துக்குள்ளதாப்பா தாத்தா வீடு இருக்கு. இங்க போயிட்டா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்கு. அப்ப நான் தான் முதல்ல. நான் தான் முதல்ல. இல்ல நான் தான் முதல்ல. நான் தான் முதல்ல. அப்பா என்ன விட்டுட்டு போய்டுவீங்களா? இல்லம்மா, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணாவே போலாம். Thank you.
லட்சுமி. எழுந்திருமா லட்சுமி, நான் தாம்மா உன்ன வந்து லட்சுமி. லட்சுமி லட்சுமி எங்கிட்ட பேசுமா லட்சுமி, எங்கிட்ட பேசு. இல்ல லட்சுமி, லட்சுமி எல்லாரையும் வந்துட்டு போயிட்டேன். இல்ல சித்தப்பா, லட்சுமி எங்கேயும் போக மாட்டா, போக மாட்டா. இந்த அண்ணனை மட்டும் தகச்சு எங்கேயாவது போவாளா? போக மாட்டா லட்சுமி. லட்சுமி எழுந்திருமா லட்சுமி. ராஜா பாப வந்திருக்கமா, பாப வந்திருக்க. எழுதுருங்க, வயிறார சாப்பாடு போடுறடா. மருதாணி வைக்காம போனாலோ, நான் அண்ணனுக்கு ராக்கி கட்டாம போனாலோ, அதுதான் என் கடைசி பொருந்து நல்லா இருக்கும். இந்த அண்ணனை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது சொல்லுமா? சொல்லுமா ஐயோ தம்பி